हेलो स्टूडेंट्स, वेलकम टू 1+1 चैनल. இன்னைக்கு நம்ம வீடியோல 6th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 ட்ரை தீஸ் பார்க்க போறோம். டம் 1 போஷன்ஸ் பேஜ் நம்பர் 2 3 5 7 8 ல உள்ள ட்ரை தீஸ் மட்டும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 2 ல உள்ள ட்ரை தீஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் தி சக்சஸர் ஆஃப் 4576 இஸ் ஈக்குவல் டு டாஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சக்சஸர்னா என்ன பண்ணுவோம், இதோட நெக்ஸ்ட் நம்பர் அதாவது இது கூட 1 ஆட் பண்ணி எழுதுவோம். ஸோ ஆன்சர் இஸ் 4577. ஓகே, நெக்ஸ்ட் த ப்ரெடிசர் ஆஃப் 8970 இஸ் டேஷ். ப்ரெடிசர்னா இதுக்கு முன்னாடி நம்பர், அதாவது இது கூட மைனஸ் 1 பண்ணணும். அப்போ இதோட முன்னாடி நம்பர் மைனஸ் 1 பண்ணால் என்ன வரும், 8969. ஓகே, நெக்ஸ்ட் 999+1. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1000 கிடைக்கும். நெக்ஸ்ட் 10000-1 பண்ணால் என்ன வரும், 9999. என்ன மைனஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதான் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் த ப்ரெடிசர் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர் இஸ் டேஷ். அதாவது ப்ரெடிசர் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர் என்னது, 1 போட்டு 4 0 கரெக்டாக, இதுதான் ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர், அதாவது 10000. அப்போது 10000 ப்ரெடிசர் கேட்குறாங்க. 10000 ப்ரெடிசர்னா என்னது, இதுக்கு முன்னாடி நம்பர், இதுலேருந்து மைனஸ் 1 பண்ணால் வர ஆன்சர் தான் எனது ப்ரெடிசர். ஓகே, ஸோ 10-1 இங்கே வந்து 10 ஆகிடும், இங்கே 9, இது இஸ் ஆல்சோ 9, இங்கே 0. ஸோ சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 9999 கிடைக்கும். கிளியா? நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 3 உள்ள ப்ரெடிசர் பார்க்கலாம். சாரி, ட்ரை தீஸ். பேஜ் நம்பர் 3 உள்ள ட்ரை தீஸ் பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் சம், கிவ் 3 எக்ஸாம்பிள்ஸ் வேர் த நம்பர் ஆஃப் திங்ஸ் கவுண்டட் பை யூ உட் பி எ 5-digit நம்பர் ஆர் மோர். அதாவது இது ஜஸ்ட் ஒரு சம் எக்ஸாம்பிள்ஸ் தான் கேட்குறாங்க. நம்ம டெய்லி லைஃப் சுச்சுவேஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, டெய்லி லைஃப்னு கிடையாது, எந்த திங்ஸ் எல்லாம் உங்களால் கவுண்டட் பை யூ உட் பி த 5-digit நம்பர். 5-digit அதாவது எந்த நம்பர்லாம், எந்த திங்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து 5-digit நம்பர் ஆர் மோர், அதை விட அதிகமாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய டெய்லி லைஃப் சுச்சுவேஷன் எக்ஸாம்பிள்ஸ் இதில் எழுத முடியாது. 5-digit நம்பர்னாலே 10000 and 10000 மோர் இருக்கிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் பாருங்கள், மணி சொல்லலாமா, மணி வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான், ருபீஸ், ஏன்னா அது 10000 மோர் இருக்குது. நெக்ஸ்ட் வேறு ஏதோ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம், பாப்புலேஷன் சொல்லலாமா, பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இதுவும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் வேறு என்ன சொல்லலாம், வேறு ஏதாவது இன்கம், இன்கம் ஆஃப் அம்பானி சொல்லலாமா, அம்பானி தெரியும் இல்லையா, அவங்களோட இன்கம் வந்து கண்டிப்பாக 10000 மேலே தான் இருக்கும். ஸோ இன்கம் ஆஃப் அம்பானி. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே, இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள் தோணுதோ நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், தேர் ஆர் 10 lakh பீப்புள் இன் எ டிஸ்ட்ரிக்ட், தென் வாட் உட் பி த பாப்புலேஷன் ஆஃப் 10 such டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம க்வெஸ்சன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து 10 lakh பீப்புள் இருக்காங்களா. 10 lakhனா என்னது எழுதிடலாமா, இங்கே எழுதுறேன் நான், இதுதான் வந்து 10 lakh. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்பர்ஸை வந்து கமா போட்டு எழுத தெரிஞ்சுக்கணும். ஓகே, நான் ஸோ இதுதான் 10 lakh, 10 lakh பீப்புள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. இது செகண்ட் சம்க்கு ஆன்சர் நான் இங்கே எழுதுகிறேன், வாட் உட் பி த பாப்புலேஷன் ஆஃப் 10 such டிஸ்ட்ரிக்ட். அதே மாதிரி 10 such டிஸ்ட்ரிக்ட் அதாவது சேம் 10 lakh பீப்புள் பாப்புலேஷன் உள்ள இன்னும் 10 districts மொத்தமாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் 10 districts பாப்புலேஷன் 10 lakh 10 lakh 10 lakh 10 lakh 10 lakh 10 districts ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டிஸ்ட்ரிக்டில் 10 lakhனா 10 districts நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். கரெக்டாக ஒரு டிஸ்ட்ரிக்டில் 10 lakh பீப்புள், அப்போ 10 districts என்ன பண்ணோம், மல்டிப்ளை, 1 to many மல்டிப்ளை தான். அப்போ நம்ம ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், இதை இது எல்லாத்தையும் அப்படியே எழுதிட்டு இந்த ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்குவோம், ஏன்னா இங்கே 1 இருக்கிறதுனால. நான் இப்போ கம்மா போட்டுக்கலாமா, இங்கே ஒரு கம்மா, இங்கே ஒரு கம்மா, இங்கே ஒரு கம்மா, கரெக்டாக. ஸோ இது என்ன நம்பர், 1 crore, 1 × 10 = 100, 1000 × 10000 lakh 10 lakh crore. ஸோ தேர் ஆர் 1 crore பீப்புள், இதுதான் வந்து செகண்ட் சம்க்கு ஆன்சர், 1 crore பீப்புள் இன் 10 such டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்த்துடலாம். தேர்ட் சம் பாருங்கள், த கவர்மெண்ட் ஸ்பென்ஸ் ருபீஸ் 2 crore ஃபார் எஜுகேஷன் இன் அ பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் எவ்ரி மந்த். ஓகே, வாட் உட் பி இட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் 10 months அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் நம்ம க்வெஸ்சன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், த கவர்மெண்ட் ஸ்பென்ஸ் ருபீஸ் 2 crore ஃபார் எஜுகேஷன் இன் அ பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் எவ்ரி மந்த்.
கவர்மெண்ட் வந்து 2 crore வந்து எஜுகேஷனுக்காக செலவு பண்ணுறாங்களா பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் எவ்ரி மந்த். ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு எவ்ரி மந்த்னா ஒரு ஒரு மாதமும் 2 crores ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக கவர்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் வந்து எவ்ரி மந்த் ஒரு ஒரு மந்த்துக்கும் வந்து 2 crore. அப்போ என்ன கேட்குறாங்க, வாட் வுட் பி இட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஓர் 10 மந்த்ஸ். அப்போ 10 மந்த்ஸ்க்கு எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 1 மந்த்துக்கு 2 crore, 10 மந்த்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், 2 crore into 10. கரெக்டாக ஃபஸ்ட் நம்ம 2 crore கரெக்டாக எழுதிடணும், into 10. ஓகே, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிட்டா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ எழுதிடலாமா, இந்த 0 அப்படி போட்டுக்கலாம். ஸோ இப்போ கமா போட்டுக்கலாம், 3 digit, 2 digit, நெக்ஸ்ட்டு 2 digit. ஸோ என்ன வருது, 20 crore 20 crores. ஓகே, இதை அப்படி விட்டுலாம், 20 crores for 10 மந்த்ஸ். கவர்மெண்ட் வந்து 20 crores வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க 10 மந்த்ஸ்க்கு. கிளியர். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 5 உள்ள ட்ரை திஸ்க்கு போயிடலாம். பேஜ் நம்பர் 4 ஒன்றும் கிடையாது ட்ரை திஸ்ஸு. ஸோ நான் பேஜ் நம்பர் 5 போயிடுறேன். இந்த ட்ரை திஸ் பாருங்கள், இந்த இது இது ஜஸ்ட் ஈஸி தான். கம்ப்ளீட் த டேபிள்னு கொடுத்துருக்காங்க, இங்கே பிளேஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே பிளேஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே நம்பர் நேம் எழுதணுமா. ஓகே, இந்த நம்பர்ஸ்க்கு நம்ம பிளேஸ் வேல்யூஸ் எழுதிட்டு இங்கே நம்பர் நேம், அவ்வளோதான். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து 1, 10, 100 அந்த மாதிரி தான் நம்ம போடுவோம், கரெக்டாக. ஸோ நம்ம அது மாதிரி எழுதிடணும். ஸோ 1's பிளேஸில் இங்கே 0 அப்படியே பேக்வேர்டாக எழுதிருப்போங்க, 100,000. இப்போ இது என்ன நம்பர்னு எழுதுறோம், என்னது, 1,670, அவ்வளோதான். எழுதிடலாமா, $1,670. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி லாஸ்ட்லேருந்து எழுதிட்டு போகலாம், 1's 10's 100. ஸோ 4, 8, 6, 7, 4. இப்போ இது பாருங்கள், 10,000. அப்போ என்ன வரும், இங்கே கமா போட்டால், இங்கே கமா போட்டால் 47,684. எழுதிடலாமா, 47,000. இடம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, நல்லா குட்டியாக எழுதுறேன், 47,684. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் இங்கே பாருங்கள், அதே மாதிரி இங்கே 1, அப்புறம் ஒரு 3 zeros, அப்புறம் 2 1. ஸோ இதெல்லாம் பாருங்கள், 1,20,001. எழுதிடலாமா, 1,20,001. ஓகே, எழுதியாச்சு பாருங்கள், 1,20,001. கிளியர். நெக்ஸ்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க, 78 lakh, தென் இது 0 0, அப்போ வராது, ஒன்று 500. ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள் என்னென்னு பார்க்கலாம், இங்கே 8, 9, 0, நெக்ஸ்ட் 9, 0, 4, 3, 5. கரெக்டாக கமா போட்டலாம், அதே மாதிரி இங்கே 3 digit, 2 digit, 1 digit. அப்போ என்ன வருது பாருங்கள், 5 crore 34 lakh 9,098. எழுதிடலாமா, 5 crore 34 lakh 9,098. ஓகே, இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், 5 crore 34 lakh வரும், இங்கே LAKH 34 lakh 9,098. இங்கே இடம் இல்லாதனால நெக்ஸ்ட் பாக்ஸில் சேர்த்து எழுதியிருக்கிறேன். இதை வந்து நம்ம இதோட நம்பர் நேம் வந்து நம்ம கீழே எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து லேக் போட மறந்துடாதீங்க, LAKH. நெக்ஸ்ட் இந்த நம்பர் எழுதிடலாம், 2 1, நெக்ஸ்ட் 9 5, பேக்வேர்டாக போகணும், 9 5 6 7 8 9 1. ஓகே, மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, 1 9 8 7 6 5 9 1 2. ஸோ இங்கே பாருங்கள், 19 comma எப்படி வரும், இப்படி வரும், இங்கே 2 digit 2 digit. ஸோ இது க்ரோர் லேக் 1000, இது 1's 10's 100. ஸோ 19 crore 87 lakh 65,912. இங்கே கீழே நான் எழுதுகிறேன். ஓகே, $19 crore 87 lakh, நெக்ஸ்ட் 65,912. கிளியர். ஓகே,
நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் செவனில் உள்ளது பார்த்துடலாம். பேஜ் நம்பர் சிக்ஸில் ஒரு ஒன்றும் இல்லை ட்ரை வீஸா, பேஜ் நம்பர் செவனில் இருக்கிறது பார்த்துடலாம். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட்லி பிளேஸ்டு கம்மா அண்ட் ரீரைட் கரெக்ட்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த ட்ரை வீஸ் பாருங்கள். அதாவது எது வந்து தப்பாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு அதை வந்து நம்ம கரெக்டாக ரீரைட் பண்ணணுமா. இந்தியன் சிஸ்டம் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்தியன் சிஸ்டமில் எப்படி கம்மா பிளேஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்தியன் சிஸ்டம்னாலே லாஸ்ட்டில் இந்த ரைட் சைட்லேருந்து மூணு டிஜிட் வரணும், அடுத்து மீதெல்லாம் ரெண்டு டிஜிட் வரணும். கரெக்டாக இங்கே அந்த மாதிரி போட்டிருக்காங்களான்னு பார்க்கலாம். இதுவே தப்பாக இருக்குது, ஒரு டிஜிட்டில் கம்மா போட்டிருக்காங்க, அப்போ தப்பு. நம்ம கரெக்டாக போட்டுடலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நம்பரை எழுதிடலாம், அதுக்கப்புறம் கம்மா போட்டலாம். எங்கே வரும்? இங்கே த்ரீ டிஜிட், இங்கே வரும். நெக்ஸ்ட்டு டூ டிஜிட். ஓகே, த்ரீ தான் நல்லா கம்மா கிளியராக. ஸோ இப்படி தான் நம்ம வந்து போடணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இதுவும் தப்பாக தான் போட்டிருக்காங்க. ஸோ நான் இங்கே எழுதுறேன், ஃபஸ்ட் நம்பர் எழுதிக்கலாம், 9900323245. அதே மாதிரி த்ரீ டிஜிட் டூ டிஜிட். ஸோ 99 crore 32,245. இது பார்த்திங்கன்னா 56 crore 12 lakh 34,050. இந்தியன் சிஸ்டம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் பாருங்கள். ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் நம்ம எப்படி கமாஸ் போடுவோம்னா, எல்லாமே லாஸ்ட்லேருந்து ஃபுல்ஃபுல்லாக த்ரீ டிஜிட்ஸ் தான் போடுவோம். அப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு தான். போட்டலாமா கரெக்டாக? நம்ம ஃபஸ்ட் நான் வந்து நம்பர் எழுதிக்கிறேன், நம்பர் எழுதிட்டேன். இப்போ த்ரீ டிஜிட்ஸ் அவ்வளோதான். அப்போ 756,134,534. ஓகே, மில்லியன் 1,000 1s 10s 100. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த நம்பர் எழுதிடலாம். ஃபஸ்ட் வந்து நான் நம்பர் எழுதிக்கிறேன், நம்பர் எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து கமா போட்டுக்கிறேன். ஸோ த்ரீ டிஜிட்ஸ், இது ஒரு த்ரீ டிஜிட். ஸோ என்ன வரும்னு பாருங்கள், 3,030,304,040. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட்டு அதே சேம் பேஜ் நம்பர் செவனில் இன்னொரு ட்ரை திஸ் இருக்குது, அதுவும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மூணு சப் டிவிஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். புக்கில் இடம் இல்லைன்னா நோட்டில் போட்டிருக்கேன். எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியும் இல்லையா? இது வந்து ஒன்ஸ் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ், இது ஹண்ட்ரட்ஸ், இது 1,000, இது 10,000, இது லேக், இது 10 lakh. அப்போ என்ன வரும்னு பாருங்கள், இது வந்து டூ மெத்தட்ஸில் எழுதலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த சமுக்கு மட்டும் ரெண்டு ஸ்டெப்புமே போடுறேன், நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து டைரெக்டாக போடுவேன். ஸோ நம்ம எப்படி போடுவோம், 2 × 10 lakh. ஏன்னா இது வந்து 10 lakh பிளேஸ்லேயே, அதனால். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3 × 10 lakh. ஸோ இப்போ வந்து இது ஒரு லேக் பிளேஸுங்கிறதுனால 3 × lakh. நெக்ஸ்ட்டு 0 × 10,000. மோஸ்ட்லி ஜீரோ வந்தால் போட மாட்டோம், இருந்தால் நம்ம போட்டுக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு மிஸ்டேக் வராது. 10,000 ப்ளஸ் 4 × 1,000, அப்போ 4 × 1,000 பிளேஸ். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 5 × 100 பிளேஸ். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 6 × 10 பிளேஸ். இடம் நல்லா தானே கீழே எழுதுறேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 7 × 1 பிளேஸ். இது ஒரு ஸ்டெப். இப்போ டைரெக்டாக நம்ம என்ன எழுதுவோம்னா, அப்படியே இதை மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 20 lakh ப்ளஸ் 3 lakh ப்ளஸ், இது வந்து ஜீரோ போட வேண்டாம், டைரெக்டாக இதை போட்டுக்கலாம். 4,000 ப்ளஸ் 500 ப்ளஸ் 6 × 10 = 60 ப்ளஸ் 7. இதுதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். ஓகே, இந்த மாதிரியும் போடலாம். இன்னொன்று, இந்த ஸ்டெப்பு எழுதாமல் கூட டைரெக்டாக நம்ம இந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எழுதலாம். அது எப்படி எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன் பாருங்கள், உங்கள் இஷ்டம். நீங்கள் ரெண்டுமே எழுதுனாலும் எழுதிக்கலாம், இல்லை இது மட்டும் புரிஞ்சிச்சுன்னா இது மட்டும் எழுதிக்கலாம். இப்போ இதில் எப்படி பாருங்கள், இது ஒன்ஸ் பிளேஸ், இது 10, இது 100, இது 1,000, இது 10,000, இது லேக், 10 lakh. இந்த பிளேஸ் வேல்யூலாம் கூட நம்மளுக்கு தேவையில்லை, டைரெக்டாக நம்ம எழுத போகிறோங்க. பாருங்கள், இந்த 4 போடுங்க, போட்டுட்டு மீதி இருக்கு எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை ஜீரோ போட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 6, 0 போட்டிங்களா? ப்ளஸ் கமா போட்டுக்கோங்க, 3 டிஜிட் 2 டிஜிட், 40 lakh வந்துருச்சா? நெக்ஸ்ட் இந்த 5 போட்டுக்கோங்க, 5 விட்டுட்டு பக்கத்தில் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை ஜீரோ. 1, 2, 3, 4, 5, 5, 0. 1, 2, 3, 4, 5 கமா போட்டுக்கோங்க, 5 lakh. ஓகே, ப்ளஸ் ஜீரோ போட வேண்டாம். நெக்ஸ்ட் இப்போ 9 போட்டுக்கோங்க, இப்போ எத்தனை நம்பர் இருக்குது, 1, 2, 3, அப்போ 3 0s, 9,000 இங்கே கமா வருமா? ப்ளஸ் 8 போட்டு நெக்ஸ்ட்டு பக்கத்தில் எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை, 2 0, 800 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 8 போட்டு எத்தனை, 80 ப்ளஸ் 8, அவ்வளோதான். இந்த மாதிரி டைரெக்டாக கூட எழுதலாம், கிளியர்? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப் டிவிஷன் அதே மாதிரி நான் இப்போ பண்ண போகிறேன். நான் பிளேஸ் வேல்யூலாம் எழுத போகிறேன், டேரெக்டாக எழுதுறேன். 9 போட்டு 1, 2, 3, 4, 5, 6, 0. 1, 2, 3, 4, 5, 6, 0.
கமா போட்டுக்கிறேன் 90 lakh. அடுத்தது எத்தனை ஜீரோ வரும், 5 போட்டு 50, ஏன்னா 6050 அந்த மாதிரி இன் டிக்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் கவுண்ட் பண்ணாமல் டேரெக்டாக 50 போட்டுக்கிறேன், 5 lakh ப்ளஸ் நெக்ஸ்ட் இந்த 5 போட்டு 40, 50,000 ப்ளஸ் நெக்ஸ்ட் இந்த 3 போட்டு 40, சாரி 3 போட்டு 30, ஏன்னா எங்கள் 40 வந்துச்சு நெக்ஸ்ட் 30, 3000 ப்ளஸ் நெக்ஸ்ட் 500 ப்ளஸ் 50 ப்ளஸ் 6, 500 ப்ளஸ் 50 ப்ளஸ் 6, கிளியர். ஸோ இந்த 7 நல்லா கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் சம், ஃபைண்ட் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் அண்டர்லைன்டு டிஜிட்ஸ். இப்போ முன்னாடி எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே இந்த நம்பருக்கு மட்டும் பிளேஸ் வேல்யூ எழுதுனா போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து என்ன நம்பர் பாருங்கள், 1, 10, 100, 1000, 10,000, 1 lakh, 8 lakh. அப்போ என்ன ஆன்சர் வரும், 8 போட்டு, இல்லை இந்த 8 போட்டு இந்த நம்பருக்கு பதிலாக எல்லா ஜீரோவும் எழுதிட வேண்டியதான். அந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், 4 அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களா, அப்போ 4 போட்டு இந்த 1, 2, 3, 4, 4 0s, 1, 2, 3, 4. அப்போ எதனா நம்பர், 40,000, 1, 10, 100,000, 10,000, 40,000, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம், ரைட் டவுன் த நியூமரல்ஸ் அண்ட் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 இந்த நம்பர்ஸ் ரெப்ரசன்டட் பை த ஃபாலோயிங் நேம்ஸ். ரைட் டவுன் த நியூமரல்ஸ் ஃபஸ்ட்டு, இது அதாவது நம்பர் நேம்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்பர் நேம்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்கு வந்து நம்ம நியூமரல்ஸ் எழுதணும். நியூமரல்ஸ்னால் எழுது நம்பர் எழுதிட்டு அந்த நம்பரில் இருக்க பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 எழுதணும். புரியுதா, எழுதிடலாமா? ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன நம்பர்னு எழுதிடலாம், 47,38,561, எழுதிடலாமா? எப்படி எழுதுவோம், 47 lakh, நான் எப்பவுமே கமா போட்டு தான் எழுதுவேன், 35,561. ஸோ இது ஒரு நம்பர். இப்போது இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 இன் த ரெப்ரசன்டட் பை த ஃபாலோயிங் நம்பர்ஸ். இந்த 5 பிளேஸ், 2 5 இருக்குது, அப்போ 2 5 பிளேஸ் வேல்யூ நம்ம எழுதிட வேண்டியதுதான். இதோட பிளேஸ் வேல்யூ 500, இதோட பிளேஸ் வேல்யூ 5000, கரெக்டா? சாரி, 47,38,000, நீங்கள் அதான் பார்த்து 2 5 எப்படி வரும், 38,000, நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி, 38,561. இப்போ இந்த 5 பிளேஸ் வேல்யூ என்ன வரும், 500, இடம் இல்லையா? இங்கே எழுதுகிறேன் ஃபஸ்ட்டுக்கு, பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 is 500. ஓகே, நான் எழுதிருங்க பாருங்கள், பிளேஸ் வேல்யூ 5 is 500, இங்கே எழுதுன பிளேஸ் வேல்யூஸ்லாம். நெக்ஸ்ட் செகண்ட் சப் டிவிஷன் பாருங்கள், 9,82,50,241. ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம நியூமரல்ஸ் எழுதிடலாம். என்ன பாருங்கள், 9,82,82,00,000, 50,000, அப்போ 5 போட்டு 0, 50,241, கரெக்டா? இப்போ இதில் உள்ள 5 பிளேஸ் வேல்யூ இங்கே இருக்குது, 5 அண்டர்லைன் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 என்ன வரும் பாருங்கள், 1, 10, 100, 1000, 10,000, அப்போது என்னது, 50,000 தானே இது. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன், 19,57,60,370, எழுதிடலாம். அப்போ 19 crores, அப்போ இங்கே என்ன வரும், 19 crores, 57 lakhs, அப்போ 57 lakhs, 60,370, எழுதிடலாமா, 370. இப்போ இதோட 5 பிளேஸ் வேல்யூ என்ன வரும் பாருங்கள், ஸோ த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 is, என்ன வரும், 1, 10, 100, 1000, 10,000, 1 lakh, 10 lakh, அப்போ என்ன வரும், 10 lakh, அப்போ 50 lakhs, கரெக்டா? அவ்வளோதான், கிளியா? ஸோ இந்த பேஜ் நம்பர் 7 உள்ள ட்ரைதீஸ் வந்து நான் எல்லாம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேஜ் நம்பர் 8 ஒரு ட்ரைதீஸ் இருக்குது, அதை பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பேஜ் நம்பர் 8 உள்ள ட்ரைதீஸ், ஹவு மெனி ஹண்ட்ரட்ஸ் ஆர் தேர் இன் 10 lakhs அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவு மெனி ஹண்ட்ரட்ஸ் ஆர் தேர் இன் 10 lakh அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது 10 lakhல வந்து எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இடம் பத்தாது. ஸோ நம்ம வந்து ஒரு நோட்டில் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் சம் ஹவு மெனி ஹண்ட்ரட்ஸ் ஆர் தேர் இன் 10 lakh. அதாவது 10 lakhல் எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 10 lakhை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடலாம் பை 100. ஜஸ்ட் நம்ம டிவைட் தான் பண்ணணும், அவ்வளோதான். அந்த 10 lakhல் எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்குது. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 2 3 4. என்ன ஆன்சர்? 10,000 இஸ் த ஆன்சர். அப்போ 10,000 ஹண்ட்ரட்ஸ் இருக்குது 10 lakhல். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு சம்க்கு வந்து என்ன ஆன்சர் நம்மளுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10,000 இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்த்துடலாம். செகண்ட் சம் பாருங்கள், ஹவு மெனி லேக்ஸ் ஆர் தேர் இன் அ மில்லியன். அப்போது ஒரு மில்லியனில் எத்தனை லேக்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ அதே மாதிரி தான் பண்ணிடலாமா? இங்கே பாருங்கள், 1 மில்லியனில் எத்தனை லேக்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ 1 மில்லியனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடுவோமா? 1 மில்லியனில் எத்தனை லேக்ஸ், லேக் எழுதியாச்சு. அப்போ கேன்சல் பண்ணிடலாம். 3 0க்கு 3 0 கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 2 0க்கு இந்த 2 0 பேலன்ஸ் என்ன இருக்குது? 10. அப்போ 1 மில்லியனில் எத்தனை லேக்ஸ் இருக்குது? 10 lakhs இருக்குது. ஓகே, 10 இஸ் த ஆன்சர். கிளியர். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம் பார்த்துடலாம். தேர்ட் சம் பாருங்கள், 10 lakh கேண்டிடேட்ஸ் ரைட் த பப்ளிக் எக்ஸாம் திஸ் இயர். இஃப் ஈச் எக்ஸாம் சென்டர் இஸ் அலாட்டட் வித் 1000 கேண்டிடேட்ஸ், ஹவு மெனி எக்ஸாம் சென்டர்ஸ் உட் பி நீடட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்வெஸ்சனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன கேட்டிருக்காங்கன்னா, 10 lakh கேண்டிடேட்ஸ் ரைட் த பப்ளிக் எக்ஸாம் திஸ் இயர். இந்த இயரில் வந்து 10 lakh கேண்டிடேட்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து எழுதுகிறாங்க. இஃப் ஈச் எக்ஸாம் சென்டர் இஸ் அலாட்டட் வித் 1000 கேண்டிடேட்ஸ், ஒரு எக்ஸாம் சென்டரில் வந்து 1000 கேண்டிடேட்ஸ், ஹவு மெனி எக்ஸாம் சென்டர்ஸ் உட் பி நீடட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது 10 லட்சம் பீப்புள் வந்து உட்காரணும்னா எத்தனை எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து நீடட்? ஒரு எக்ஸாம் சென்டரில் வந்து 1000 மெம்பர்ஸ் தான் உட்காரணும். அப்போ எத்தனை எக்ஸாம் சென்டர்ஸ் நீடட்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு எத்தனை எக்ஸாம் சென்டர்ஸும் கிடச்சிரும். ஓகே, ஸோ நம்ம எழுதிடலாமா? அப்போ என்ன பண்ணலாம்? 10 lakh டிவைடட் பை 1000 கேண்டிடேட்ஸ். ஓகே, அப்போ இந்த 3 0க்கு இந்த 3 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன ஆன்சர்? 1000 எக்ஸாம் சென்டர்ஸ் ஆர் நீடு. கிளியர், அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பேஜ் நம்பர் 8ல உள்ள ட்ரைதீஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ரிமைனிங் ட்ரைதீஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம ரிமைனிங் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், பை ஸ்டூடெண்ட்ஸ்.